அனைவருக்கும் வணக்கம். இப்போ நம்ம ஆல்டர்னேட்டிங் கரண்ட்ல பவர் ஃபேக்டர் அப்படினா என்னன்னு பார்க்க போறோம். பவர் ஃபேக்டர்னாவே ஒண்ணுல காஸ் பை, ஓகேங்களா? ரைட். அதோட வேல்யூ வந்து 0.85 டு 1னு இருக்கணும். நம்ம ஈபிடி எல்லாம் ரீடிங் எடுக்க வராங்கல, அவங்க இதையும் பார்ப்பாங்க. பொதுவா அந்த ஹெச்டி கன்சூமர் இருக்காங்கல, அதாவது பெரிய பெரிய இண்டஸ்ட்ரியலாம் ட்ரான்ஸ்ஃபார்மர் அவங்களே வச்சிருப்பாங்கல, அவங்களுக்கு வந்து இந்த ரீடிங்லாம் ரொம்ப இம்பார்ட்டன்ட். இதை விட கம்மியானா ஃபைன் போட்டுருவாங்க. ஏங்கிறத அதை பார்த்துருவோம். சரி, ஃபஸ்ட்டு பவர் ஃபேக்டர்னா என்ன? வோல்டேஜுக்கும் கரண்ட்டுக்கும் இடையில உள்ள பேஸ் ஆங்கிள். இப்போ ரெசிஸ்டன்ஸ் எடுத்துங்க. ரெசிஸ்டன்ஸில் நம்ம ஃபேஸார் டயர் என்ன போட்டிருப்போம்? வோல்டேஜும் கரண்ட்டும் ஒரே லைனில் இருக்கும், அதாவது ஆங்கிள் இருக்காது, ஜீரோ. அப்போ ஆங்கிள் ஜீரோனா காஸ் பை தானே பவர் ஃபேக்டர். காஸ் பை என்னது? ஒன்று. அப்போ இங்கே என்ன ரெசிஸ்டன்ஸில் பிரச்சனை இல்லை, காஸ் பை ஒன்று. ஓகே, அடுத்தது நம்ம ஒரிஜினலாகவே ஃபார்முலா என்னன்னா பவருக்கு விஐ காஸ் பை தான். என்ன சார் புதுசாக சொல்கிறீங்க? நம்ம இது வரைக்கும் விஐ தானே பார்த்துட்டு இருந்தோம், பவர்னாவே விஇன்ட் ஐ தானே. இது வரைக்கும் நம்ம பார்த்ததெல்லாம் என்னது? ரெசிஸ்டன்ஸ் மட்டும் தான் பார்த்தோம். கரண்ட் எலக்ட்ரிசிட்டிலாம் என்ன பண்ணுவோம், ரெசிஸ்டன்ஸில் பவர் எவ்வளவு, இந்த மாதிரி தான் பார்த்துட்டு இருந்தோம். ஆனால் ரெசிஸ்டன்ஸுக்கு பவர் ஃபேக்டர் என்னது? ஒன்று. ஆனால் இந்த டேம் என்ன ஆயிடுச்சு? ஒன்றுன்னு ஆனதுனால எழுதுறதில்ல, ஓகேங்களா? ஆனால் இப்போ என்ன பார்க்க போகிறோம்? இண்டக்டர், கெப்பாசிட்டர் எல்லாமே பார்க்க போகிறதுனால இதுதான் ஒரிஜினல் ஃபார்முலா, ஓகேங்களா? சரி, ரைட். அடுத்தது இதுதான் ட்ரூ பவர், இதுதான் ஆக்சுவல் பவர். நம்ம மெஷர் பண்ணுறது எல்லாமே விஐ காஸ் பை தான், ஓகேங்களா? அது என்ன சார் லோடு? லோடுனா என்ன? நம்ம யூஸ் பண்ணுற எல்லாமே லோடு தான். பல்பு, ஹீட்டர், அப்புறம் வந்து மோட்டார், எலக்ட்ரிக் மோட்டார் பம்ப்பு எல்லாத்தையும் நம்ம டோட்டலாக ஒவ்வொரு பேராக சொல்லிகிட்டு இருக்க முடியாதுல்ல. ஆனால் நம்ம யூஸ் பண்ணுற எல்லாத்துக்குமே பேர் என்னது? லோடு. அந்த லோடில் எல்லாமே நேம் பிளேட்டில் என்ன எழுதியிருப்பாங்க? கிலோ வாட். என்ன எழுதியிருப்பாங்க? கிலோ வாட்னு எழுதியிருப்பாங்க. அதை பார்த்துக்கணும் நீங்கள். கிலோ வாட் ஆர் வாட், கிலோ வாட் ஆர் வாட். கிலோ வாட்னா பெரிய லெவலில் சொல்கிறது, பெரிய வாட்ஸ் அதிகமாக இருந்தால் கிலோ வாட்ஸ், இல்லைனா வாட்ஸ்னு சொல்லுவாங்க, ஓகேங்களா? ரைட். அது என்ன சார் அடுத்தது? அப்பாரண்ட் பவர். அப்பாரண்ட் பவர்னால் காஸ் பை வராது. அப்போ அதில் நேம் பிளேட்டில் என்ன செஞ்சுருப்பாங்க? டிரான்ஸ்ஃபார்மர் ஜென்ரேட்டர்லன்னு பார்த்தீங்கன்னா கேவிஏ. என்னது? கேவிஏ, கிலோ வோல்ட் ஆம்பியர். இங்கே காஸ் பை வராது. ஏன் வராது அப்படின்னா, இந்த டிரான்ஸ்ஃபார்மர் ஜென்ரேட்டர் யார்? நம்மளுக்கு பவர் தரவங்க. நம்ம பவர் தரவங்களுக்கு நம்ம என்ன மாதிரி லோடு உள்ள பவர் யூஸ் பண்ணுறோன்னு உங்களுக்கு எப்படி தெரியும்? புரியுதுங்களா? தெரியாதுல்ல. அதனால் அந்த இது டேமே வேணாங்கிறாங்க, ஓகேங்களா? ரைட். அப்போ டிரான்ஸ்ஃபார்மர் ஜென்ரேட்டரில் என்ன இருக்கும் நேம் பிளேட்டில்? கேவிஏ, கிலோ வோல்ட் ஆம்பியர் ஆர் வோல்ட் ஆம்பியர்னு இருக்கும். கிலோங்கிறது ஹியூஜ் லெவலில் சொல்கிறதுனால கிலோ வோல்ட் ஆம்பியர். சோர்ஸ் இது தான், ரைட், ஓகேங்களா? அடுத்தது அப்போ என்ன பண்ணுறோம்? கம்பேர் பண்ணுறோம். அப்போ ட்ரூ பவருக்கு என்ன ஃபார்முலா? அப்பாரண்ட் பவர் இன்ட்டு பவர் ஃபேக்டர். இதிலே பாருங்கள், ட்ரூ பவருக்கு என்னது? விஐங்கிறது என்னது? அப்பாரண்ட் பவராக, விஐங்கிறது காஸ் பைங்கிறது என்னது? பவர் ஃபேக்டராக. இந்த ரெண்டு இது ஈக்குவேஷனையும் கம்பைன் பண்ணி இங்கே எழுதிட்டோம், ஓகேங்களா? அப்போ பவர் ஃபேக்டருக்கு என்ன ஃபார்முலா? ட்ரூ பவர் பை அப்பாரண்ட் பவர். அப்போ இது நம்ம கடைசியாக இதை கடைசியாக சொல்ல போகிறோம். அப்போ பவர் ஃபேக்டருக்கு என்னென்ன டெஃபினேஷன் எடுத்துருங்க. பவர் ஃபேக்டருக்கு என்ன? ட்ரூ பவர் பை அப்பாரண்ட் பவர், ஆர் வோல்டேஜுக்கும் கரண்ட்டுக்கும் இடையில் உள்ள ஃபேஸ் ஆங்கிள், ஆர் ரெசிஸ்டன்ஸுக்கும் இம்பிடன்ஸுக்கும் இடையில் உள்ள ஃபேஸ் ஆங்கிள் அப்படி சொல்லலாம். எப்படி வேணாலும் பவர் ஃபேக்டரை சொல்லலாம், ரைட், ஓகேங்களா? இப்போ ரெசிஸ்டன்ஸ் முடிஞ்சுதா? அடுத்து இண்டக்டர் கம்பைன்ட் ரெசிஸ்டன்ஸ். என்னது இது? எல்ஆர் சர்க்யூட்னா ஆர்எல் சர்க்யூட். ஏன் சார் பியூர் இண்டக்டர் மட்டும் போடல? நம்ம ஏற்கனவே என்ன படிச்சிருக்கோம்? இண்டக்டரில் பியூர் இண்டக்டர் மட்டும் இருந்ததுன்னா வோல்டேஜும் கரண்ட்டுக்கும் பேசாங்கிற அளவு 90, காஸ் 90 அளவு 0. அப்போ ஜீரோனால் பவர்ஃபுல்லாகவே என்ன ஆகும்? ஜீரோவாயிரும். அது என்ன ஆயிரும்? வாட்லெஸ் இது சோர்ஸ் மாதிரி ஆயிரும். அதனால் பியூர் இண்டக்டரை வச்சுக்கிட்டு நம்ம ஒன்றும் பண்ண முடியாது. ஆனால் தான் எப்படி பியூர் கோல்டு வச்சுட்டு ஆர்னமெண்ட் செய்ய முடியாது, கூட காப்பர் செப்பன் சொல்லுவோம். அதுமாதிரி பியூர் இண்டக்டரை வச்சு நம்ம இப்போ நம்ம யூஸ் பண்ணுற மோட்டர் எல்லாமே பியூர் இண்டக்டர் கிடையாது. அதோட என்ன இருக்கும்? ரெசிஸ்டன்ஸ் சேர்த்துருப்பாங்க, காப்பரில் ரெசிஸ்டன்ஸ் சேர்த்துருப்பாங்க. அதனால தான் ஆர்எல் சர்க்யூட்டில் போட்டிருக்கோம். ஆர்எல் சர்க்யூட்டில் இப்போ ஆர் சர்க்யூட்டில் மட்டும் இது பார்த்துட்டோமா, அதேமாதிரி ஆர்எல் சர்க்யூட்டில் எல்லாம் இந்த மாதிரி போட்டிருப்போம்ல. ஆர் வந்து இப்படி இருக்கும், எக்ஸ்எல் இது, அப்போ ரெண்டுக்கு ரிசல்டன் தான் இம்பிடன்ஸு. இப்போ எக்ஸ்எல்ல இங்கே பேரல் ஷிஃப்ட் பண்ணிட்டோம். இது என்னது? இசட்டா. இப்போ இதெல்லாம் பையு, பைக்கு என்னது? காஸ் பைக்கு. அட்ஜசன் பை ஹைபாட்னிஸா? அட்ஜசன் யார்? ஆர். ஹைபாட்னிஸ் யார்? இசட். அவ்வளோதான். ஆனால் இங்கே என்ன இருக்கும்? ஐ வந்து வோல்டேஜை விட டல்லாக இருக்கும், அதாவது லேகிங்காக இருக்கும். இண்டக்டர் டல் அந்த மாதிரி வச்சுங்க, ஓகேங்களா? ரைட். அடுத்தது ஆர்சி சர்க்யூட், கெப்பாசிட்டர் ரெசிஸ்டர். கெப்பாசிட்டரோட ரியாக்டன்ஸ் என்ன? எக்ஸி. அப்போ இங்கேயும் எப்படி தான் இருக்கும்? இங்கே வந்து வோல்டேஜை விட கரண்ட் எப்படி இருக்கும்? லீடிங்கில் இருக்கும். இதுக்கு இதுக்கு நேர் ஆப்போசிட், ஓகேங்களா? இண்டக்டர் வந்து வில்லன்னா கெப்பாசிட்டர் வந்து ஹீரோ மாதிரி, ரெண்டுக்குமே ஆப்போசிட்டாக தான் இருக்கும் கேரக்டர், ஓகேங்களா? அதுக்கு இதே மாதிரி தான் படம் போட்டிருக்கோம். அப்போ திரும்ப ஒரு தடவை சொல்கிறேன், பவர் ஃபேக்டர் எப்படி எப்படிலாம் டிஃபைன் பண்ணலாம்? ட்ரூ பவர் பை அப்பாரண்ட் பவர்,
आर वोलटेज करंटक इंडल फेस आंगि आर आर बै इजट इपड़े डिफाइन पड़ा पवर फैक्टर ओके सर सर इंतना वरी अब पाती पवर फैक्टरन प्रच्न ऐसा मेन्टेन पड़ सुन नम्बर इबिल रीडिंग एड़क्रांगी यूनिट मटा ये मेन पड़वा नमला वो एलटी कंस्यूमर नमला ओन ट्रांसफार्मर कबिले ट्रांसफार्मर वे कम मूल्यों सप्ले को हिटी कंस्यूमर के प्रच्न वो इंडक्शन लोड अधिक यूस पड़ा मोटार अधिक यूस पड़ा प्रच्न वो अभी पाकल रईट इार्मुला वैसे नम्बर पाकपो ओके नम्बर ग्रैंडर ग्रैंडर वो सम किलोवाट और हिपि ऐसा मोटर वो किलोवाटे हिपिले हार्स पवरल सर और पवर अंत पवर मारा मादार मारणुना पड़ो वे मोटर पवर अधिक मोटर दाँ वो ओके सर इत किलोवाट वो अत वोलटेज नम्बर वीटक वर्द वोलटेज वोलटेज वो करंट वो मोटर बुरी वोलटेज अंत मोटर पव करंट मोटर एके सर सुनना ग्रैंडर ग्रैंडर वो वह ग्रैंडर ओड ओड विटे एव्वो वोलटेज वर्द और टू तटी वोल्ट वो वीट के अवलोदान टू तटी वोल्ट एव्वो करंट ना चेक पड़ी वह ग्रैंडर ओडिकट यदो समतिंग और जीरो पॉइंट फाइव आंपियर वे ग्रैंडर वोट नेक्स्ट अरसा पड़ी अरसा पड़े लोड को लोडन नम यूस पड़े ग्रैंडर अरसा ना इड उड़े वोलटेज अदा टू तटी वोल्टा करंट पाती जीरो पॉइंट सेवन फाइव आंपियर इलूंग करंट मोटर पड़ो लोड अधिक आना वोलटेज अब पवर मोटर पवर पवर अभी मारा पवर मारणुना नहीं अधिक पवर मोटर इन्होंने वागे नहीं पवर इष्ट अब मारा अद सर मारो करंटों पवर फैक्टर मार वाइप करंटों पवर फैक्टर वार वाइप करंट मार्दा इंटो सर इना इस्टा पड़ रहा हीटर एनाको हीटर एम हीटर लोड रेसिस्टिव लोडा नम यूस पड़े लोडा हीटरना रेसिस्टिव लोडा हीटर रेसिस्टिव लोडर पवर फैक्टर अब टेम आना अधिकना कास्पो वैल्यू मैक्सीम अधिक करंटो नार्मला नार्मला करक्टा सर अत इंडक्टर अब मोटर नम्बर मोटर ग्रैंडर मोटर सुनल वाटर मोटर पंप इंडक्शन मोटर अड़को अद आंगल इंपें आंगिले वरल वोलटेज करंट इन फेस आना वोलटेज करंटे फेस अवट आफ फेस एव्व आंगि वं नम अंगा अधिकमें इं आंगे इं आंगि वं अना तीट अधिक अधिकीटावो वैल्यूना कुट अधिक अधिकीटावो वैल्यूना वैल्यू कुल्यू कुल्यू कुनावो अधिक अनावो पवर मोटर करंटो अधिकमार सुचवेशन अनावो मोटर कायल नम्बर प्रच्न नम्बर वीट के सप्ले तरह यार ट्रांसफार्मर ट्रांसफार्मे वो अब ट्रांसफार्मर को प्रच्न आना पवर फैक्टर कुछ ओके काीटावो वैल्यू ओके तीटा कहूँ कास्पो वैल्यू कुछ ऐसे पै क्रियेट आके अना पड़े इप्ली कुछ अब इवुक्त प्रच्न पड़े यार इंडक्टर இவங்களுக்கு நேர் ஆப்போசிட் கேரக்டர் யாரு கெப்பாசிட்டர் அப்போ நம்ம கெப்பாசிட்டரை இந்த சர்க்யூட்டில் கனெக்ட் பண்ணோம்னா அது என்ன பண்ணோம் கரண்ட் இப்படி இருக்கா இங்கே வந்து கரண்ட் லேகிங்கில் இருக்கா இது ரெண்டும் இங்கே மென் பண்ண என்ன ஆகும் இந்த லேகிங்கில் இருக்கிற கரண்ட் என்ன பண்ணுவோம் கொஞ்சம் அப்படியே வோல்டேஜோட கோயன்செட் பண்ண கொஞ்சம் இழுத்துக்கணும் ஏன்னா இது ஆல்ரெடி மேலே தானே இருக்குது இது இதோட சேர்ந்து என்ன ஆகும் ஆவரேஜாக இந்த கரண்ட்டு இங்கே வந்துருமா அப்போ ஆங்கிள் குறையுமா அப்போ ஆங்கிள் குறைஞ்சா வேல்யூ என்னாகும் அதிகமாகுமா ஏன்னா காசிட்டாக பொறுத்து அப்போ வேல்யூ அதிகமானா ஐயோட வேல்யூ என்னாகும் குறையும் அப்போ நார்மலாக கரண்டில் ஓடும் அப்போ என்ன சார் சொல்ல வரோம் அப்படின்னா பவர் ஃபேக்டர் குறையிறதுக்கு யார் காரணம் நீங்கள் யூஸ் பண்ணுற மோட்டார் ஓகேங்களா அப்படி பவர் ஃபேக்டர் குறையும் போது அதை இம்ப்ரூவ் பண்ணுறதுக்கு என்ன பண்ணோம் கெப்பாசிட்டராக யூஸ் பண்ணோம் அவ்வளோதான் பெரிய பெரிய இண்டஸ்ட்ரியலாக யூஸ் பண்ணிங்க சார் இதெல்லாம் தெரிஞ்சுட்டு நாங்கள் என்ன சார் பண்ணுவோம் யாருமா கண்டது நீங்களே நாளைக்கு ஒரு பெரிய டாக்டராகி பெரிய ஹாஸ்பிட்டல் கட்டி ஹெச்டி கன்சியூமர் மாதிரி ஆயிடுவீங்க ட்ரான்ஸ்ஃபார்மரே உங்கள் கம்பெனிக்குள்ளே இருக்கும் நீங்கள் தான் அந்த சீஃப் ஹாஸ்பிட்டலுக்கு அங்கே ஒரு எலக்ட்ரிஷியன் இருப்பான் அவன் பாட்டுக்கு உங்ககிட்ட போய் சொல்கிற மாதிரி இந்த மாதிரி உங்களுக்கு தெரியாதுன்னு நினச்சிட்டு இருந்தாலும் அப்போ இதெல்லாம் நீங்கள் தெரிஞ்சுக்கணும்ல அப்போ பவர் ஃபேக்டருங்கிறது என்ன ஃபேக்டர் ஃபைனை கிரியேட் பண்ணக்கூடிய ஃபேக்டர் ஃபைன் வந்து போடுற மாதிரி உருவாக்கக்கூடிய ஃபேக்டர் அதுலேருந்து நீங்கள் தப்பிச்சிக்கணும்னா கெப்பாசிட்டர் நீங்கள் கனெக்ட் பண்ணணும் கெப்பாசிட்டர்னால ஒரு யூஸும் கிடையாது மோட்டர்னா மூவிங் ஆகுது பல்பு இதுனா ஹீட் பண்ணுது ஹீட்டர் கெப்பாசிட்டர் வந்து என்ன பண்ணுது ஜஸ்ட் பவர் ஃபேக்டர் இம்ப்ரூவ் பண்ணால் யூஸ் ஆகுது ஓகேங்களா ஓகே தேங்க்யூ